Hi miss, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மிஸ், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மிஸ், ஒரு வழியா இந்த வருஷமாவது உங்களை நான் பார்த்தேனே. ஆமா மிஸ், நல்லா இருக்கு உங்க saree கூட. சோ thank you மிஸ், உங்க saree கூட தான் நல்லா இருக்கீங்க வாங்குனீங்க. இது வந்து ஒரு தெரியுமே நம்ம அடிக்கடி group-ஆ போய் வாங்குவோம் தெரியுமா? ஓ அந்த ஷாப்பா? ஆமா மிஸ். சரி சரி, அங்க எல்லாமே ரொம்ப நல்லால இருக்குது. ஆமா இப்ப தரக்கும் ஸ்கூல் அப்ப தரக்கும் எல்லாம் நம்ம கட்டிட்டு வரலாம் அயன் பண்ணி ரெடியா வச்சா எங்க ஸ்கூல்ல தரக்குறாங்க? எங்க டைலர் கடையில பிளவுஸ் கொடுத்தா அவங்களே மூடிட்டு போயிட்டானுங்க. ஆமா மிஸ். சரி ஓகே, உங்க கிளாஸ்ல எத்தனை ஆப்சன்ட்? எங்க நிறைய பசங்க லீவ் மிஸ், ஏன்னா வீட்டில் இன்னும் பயப்படுறாங்க போல இருக்கு குழந்தைங்களை அனுப்புறதுக்கு. ஆனால் சில பசங்கள்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக தான் வந்திருக்குங்க. அப்போ அந்த பசங்கள்லாம் வீட்டில் ஒரே டார்ச்சர் போல அதான் அனுப்பி வச்சுட்டாங்க. ஏன்னா எல்லா பசங்களும் வந்தால் கொஞ்சம் ஜாலியாக நமக்கு பொழுது போகும். கரெக்ட் தான். இப்போ நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகணும்ல, எல்லாம் மறந்து போச்சு மறுபடியும் உட்காந்து. ஆமாம், கொஞ்சம் கிளாஸ் எடுக்கும் போது கொஞ்சம் உதறுது, ஏன்னா ரொம்ப கேப் ஆயிடுச்சா, அதனால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க வந்தாலே நல்லா தான் இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் 8 hours வேற உட்காரணும், அவங்கெல்லாம் மேய்க்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். அதுக்குள்ள மீட்டிங் வர அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன மீட்டிங்? பசங்களே இல்ல, இதுல மீட்டிங் வச்சு என்ன பண்ணுவாங்க? ஹலோ, நமக்குள்ள பெரிய மீட்டிங்கா வைக்கறாங்க. சரி, அதுக்குள்ள யாரோ வரதுக்குள்ள ஒரு கதை ஆரம்பம். இப்பெல்லாம் மிஸ் நம்மளே வந்து வேலைக்கு வரலன்னா எவ்வளோ போர் அடிச்சு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். கரெக்ட் தான். ஏன்னா ஒரு டைம் வெளியில வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காலையில 10 o'clock ஆனால் டான ஹேண்ட்பேக் எடுத்துரும். ஆமா, இதுல வந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணிருக்கான், வீட்டில் வந்து வீட்லயே இருந்திருக்கான், வேலை வெட்டி எதுவும் போகாம தண்டச்சோறு சாப்பிட்டுட்டு. சரி, என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி இருந்தா? இப்ப நம்ம வீட்லயே யாராவது அந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணுவீங்க மேம்? ஏ இப்படியே சோறு சாப்பிட்டுட்டே வெட்டியா உட்காந்துருக்கே, தயவு செய்து கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னா கொஞ்சம் உடம்பு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் நாசுக்கா சொல்லி அனுப்புறதுதான். ஏதோ அந்த மாதிரி அக்கறையா அந்த வீட்டம்மாவும் சொல்லியிருக்கு, இந்த மாதிரியே இருந்தா எப்படி வேலை வெட்டிலாம் போகணும்ல, குடும்பம் அப்பதானே நடக்கும் அப்படி. வீட்டம்மான அசிங்கசியமா திட்டியில சொல்லிருக்கேன். நான் கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன், அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவா பேசியிருக்காங்க. யூஸ்வலாவே வந்துட்டு ஹஸ்பண்ட் நல்ல வேலைக்கே போனாலுமே இங்க நிறைய பேர் சொல்றாங்க இருக்காங்க, வேலைக்கே போலன்னா அதே எப்படி குடும்பத்தோட முடியும்? இந்த அம்மா வந்து புலம்பி இருக்கு, இந்த மாதிரி இருந்தா எப்படி அப்படின்ட்டு ஏதோ ஒரு குடும்ப அக்கறைக்கு பேசியிருக்கு. உடனே அந்த ஆள் என்ன பண்ணிருக்காரு, அந்த சமைக்கிறதுக்கு வந்து அந்த ஊதாங்கோல் வச்சு ஊதுவாங்க இல்லையா அடுப்ப, அதை வச்சு என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த ஊதாங்கோலை எடுத்து மண்டையிலே போட்டு அடிச்சு அந்த பொண்ணு செத்தே போயிடுச்சான். ஐயோ, என்னமே சொல்றீங்க? உண்மையா தான் சொல்றீங்களா? ஏன்னா இவ்ளோ கொடூரமா இருந்திருக்கானுங்க. அந்த மாதிரி எல்லாம் தான் மேம் பண்றாங்க. ஐயோ, இதெல்லாம் கொடூரம் இல்ல. இப்ப இவன் எந்த ஸ்கூல்ல படிச்சான்னு தெரியலையே. படிக்கிற வயசுலயே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கணும். அந்த மிஸ் யாரா இருக்காங்களோ என்னன்னு தெரியலையே. நானா மட்டும் மிஸ்ஸா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நல்ல வழியை கொண்டு போயிருப்பேன். ஆமா, ஒரு டீச்சருக்கு வந்து எவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த ஆளை வந்து ஒழுங்கா அடிச்சு வளர்த்து ஒரு நல்ல ஸ்கூல்ல அனுப்பிச்சு நல்லா படிக்க வச்சிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? கரெக்ட் தான். வீட்டுல நிறைய பேர் வந்து ஆண் பிள்ளைகள்னா ஒரு சிங்கக்குட்டின்னு நினைச்சிட்டு செல்லமா வளர்த்துறாங்க. கடைசியில ஒரு கால் கட்டு போட்டா சரியாயிடும் சொல்லி அந்த காலத்துல இருந்து ஒரு டயலாக், கால் கட்டு போட்டு அந்த பொண்ணுக்கு நல்லா கட்டி போட்டுறாங்க. வாழ்க்கையே நாசமா போற மாதிரி இந்த மாதிரி ஊதாங்குழல்ல சாவுன்னு அந்த பொண்ணு நினைச்சிருச்சா? ஏன்னா மிஸ் ரீசெண்டா ஏதாவது மூவி எல்லாம் பாத்தீங்களா? ஏன்னா வீட்டுல ஜாலியா இருந்திருப்பீங்க, சோ எக்கச்சக்கமான மூவி பார்த்து குவிச்சிருப்பீங்க போலயே. வீட்டுல இந்த போன்லயே எல்லாம் பாக்குறோம்ல, அந்த மூவிஸ் தான் நான் பாத்துட்டு இருக்கேன். ஓ, அப்ப ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நீங்க இறங்கிட்டீங்க. ஆமா, எல்லாம் இப்பதான் போன் எடுத்தா வந்துருதே எல்லா படமே. சரி சரி, இந்த தமன்னா இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க ரீசெண்டா வந்து எந்த படத்துலயுமே கமிட் ஆகாம இருந்தாங்க. நம்ம எல்லாம் தேடிட்டு இருந்தோமே, அன்னைக்கு கூட நம்ம பேசிட்டு இருந்தோமே போன்ல பேசும்போது. ஆமா ஆமா, அந்த நவம்பர் ஸ்டோரி கதையை சொன்னீங்களா? ஆமா மேம், அந்த வெப் சீரிஸே சூப்பரா போயிருந்துச்சுல்ல. இப்ப மறுபடியும் வந்து எல்லா டைரக்டர்ஸ் இந்த படம் பண்ணுங்க அந்த படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதெல்லாம் வந்து சொல்றாங்களாம். ஆனா தமனாக்கு வந்துட்டு ஐயோ ஸ்டோரி இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு வராதிங்க, ஏன்னா நான் வந்து மூவில நடிக்கிறதுக்குலாம் இன்ட்ரெஸ்டா இல்ல, நான் வெப் சீரிஸே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களாம். உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, கிளியர் கட்டா சொல்லிடுறாங்கல்ல, இது எனக்கு வேணாம் அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கரெக்ட் தான் மேம். அங்கங்க வந்துட்டு பட வாய்ப்பு எல்லாம் கிடைக்காம நிறைய பேர் வந்து ரொம்ப கன்றாவியாலாம் போட்டோ ஷூட் எல்லாம் போட்டு எனக்கு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்காம கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன குறைச்ச, நல்லா இருக்காங்க அழகா இருக்காங்க. அதுதான் இப்ப கிடைக்கிறது, ஒழுங்கா அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போலான்ற மைண்ட் செட்ல கூட இருக்கலாம் அவங்க. அதெல்லாம் ஒன்னும் விஷயம் கிடையாதான். என்ன விஷயம்னா, இப்ப மூவி அப்படின்னா ஒரு 6 months 1 year நம்ம வந்து கமிட் பண்ணிக்கணும். அவங்க என்ன ஃபுட் சொல்றாங்களோ சாப்பிடணும், எந்த மாதிரி கேரக்டரோ அதுக்காக நம்ம ரெடி ஆகணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. வெப் சீரிஸ் வந்து கொஞ்ச நாள் தான் ஆமா சூப்பரா வந்து கமிட் ஆகி படத்துல வாங்குற காசு வெப் சீரிஸ்ல வாங்கிட்டு போயிடுறாங்களாம். சின்ன வேலை செஞ்சு டக்குன்னு சம்பாதிக்கிறது எப்படி, ஒரே பாட்டுல வந்து பெரிய ஓன்னு வந்துருவாங்க. அந்த மாதிரிதான் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணீங்க கேட்டா பிசினஸ், நீங்க என்ன பண்ணீங்க கேட்டா பிசினஸ், எவனுமே 8 மணி நேரம் வேலைக்கு எல்லாம் போறதுக்கு ரெடியா ஒரு பிசினஸ் கிடையாது, 2-3 பிசினஸ் கைவசம். கரெக்ட் தான். கரெக்ட் தான். நம்ம மட்டும் தான் குண்டச்சட்டிக்குள்ளே குதிரை ஊதிட்டு இருக்கோம். எங்க வந்தாங்களா பிரசன்ட் ஆப்ஷன் இதே வாழ்க்கையா போயிட்டு இருக்கு. மேம் இப்போ வந்து ஏதாவது பிக்சர்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சேன் ஏன்னா ஸ்டேட்டஸ் ஏதாவது போட்டால் நீங்கள் வந்து அந்த ஆர்ட் இன் இமோஜிஸ் அந்த மாதிரி இமோஜிஸ்லாம் அனுப்பிச்சு வந்து எனக்கு லைக் கொடுப்பீங்கல்ல? ஆமாம் மிஸ், அதுக்கு என்ன போ அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு இனிமேல் பண்ணாதீங்க மிஸ். என்ன மிஸ் வீட்டில் எதுவும் பிரச்சனையா? யாரும் எதுவும் சொன்னாங்களா? இல்லை இல்லை, ஆக்சுவலாக வந்து இந்த சவுதி அரேபியாவில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. பொதுவாகவே சவுதி அரேபியா அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான இடம். யாராவது ஒருத்தவங்க பால் துன்புறுத்தானே டக்குன்னு சுற்றுவாங்க. நிறைய நியூஸ் பார்த்துருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு, இந்த மாதிரி எமோஜிலாம் அமிச்சா ஆப்போசிட் ஆள் போய் கம்ப்ளைண்ட் பண்ண, அதாவது இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி பண்ணி என்னை வந்து தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணா $20,00,000 ஃபைனா, அது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் சிறை தண்டனையாம். என்னங்க சொல்றீங்க? ஒரு ஸ்டிக்கருக்கு அப்படி பண்றாங்க. ஏன் எதனால நான் இப்படி ஆயிடுச்சான்? இப்போ வந்து இங்கேயே எவ்வளவு விஷயம் நடக்குது. அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க, நிறைய பயந்துட்டு இருக்காங்கல்ல பாருங்க. இங்க உள்ள குழந்தைங்க கூட பாருங்க எல்லா போன் வச்சுதான் வந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு. ஆமா, அதனால அங்க இப்பவே வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆச்சரியப்படுத்துக்கு இல்ல, இங்கேயும் அந்த மாதிரி ரூல்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கணும் இல்ல. பரவாயில்ல, இப்ப நம்ம கண்ட்ரிக்கு இந்த மாதிரி ரூல் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கண்ட்ரிக்கு தான் மிஸ் வரணும் இந்த மாதிரி இது. ஏன்னா கொள்ளகாரில் இருக்கீங்க போலயே நம்ம கண்ட்ரி மேலே. இல்லை, நான் நிறைய இப்போ இந்த ஸ்கூல் பசங்களே வந்து சில பசங்கள்லாம் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிக்கிட்டு பொண்ணுங்களை ரேகிங் பண்ணிக்கிட்டு நிறைய இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. கரெக்ட் தான். இப்போ ஸ்கூல்ல என்ன ஸ்டார்ட்டே ஆகுது. முன்னாடி எல்லாம் கூட பாருங்க கொஞ்சம் வளர்ந்துட்டோம் காலேஜ் போனோம் ரேகிங்னு ஒன்று இருந்துச்சு. ஆமா, ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 11th 12thனா ஓ நியூ ஸ்டூடெண்ட்டா ரேகிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரில போயிட்டு இருக்கு. ஆமா, இந்த மாதிரி ரூல்லாம் கொண்டு வந்தாதான் தப்பு பண்றவங்களும் கொஞ்சம் பயப்படுவாங்க. இதெல்லாம் கண்டிப்பா கொண்டு வரணும். சூப்பர் ரூல்ன்ற நான். கரெக்ட் தான். அப்போ அமல்படுத்த வேண்டியதான் மோடி ஜிட்டா சொல்லிட்டு. மிஸ் ரீசெண்டா அண்ணாத்த படம் பாத்தீங்களா? என்ன மிஸ், தலைவர் படத்தை போய் பார்க்காம இருக்க முடியுமா? அதேதான், எப்பவுமே ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆயிட்டே தானே இருக்கு. இப்ப கூட நெல்சன் இயக்கத்துல வந்துட்டு படம் நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்கல்ல, அவருக்கு பாத்தீங்களா வந்த வாழ்வை? இப்பதான் வந்து விஜய் வித்து எடுத்துட்டு இருக்காரு, அடுத்ததே வந்து தலைவர் வச்சு எடுக்கிறாரு. இருந்தாலும் அந்த டைமிங்னு ஒண்ணு இருக்குல்ல எல்லாருக்குமே, அடுத்து வந்து அஜித்தை கூட வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்கும். இப்ப என்னன்னா இப்ப சூப்பர் ஸ்டாருக்கு பேரா இந்த படத்துல யாரை போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, இன்னும் அந்த நியூஸ் அறிவிக்கல. அது கரெக்ட் தான். ஆனா வந்து நம்ம தலைவர் வந்து ஒரு சஜஷன் வச்சிருக்காராமா, யாரா இருந்தாலும் ஓகே, ஆனா எல்லாருமே 40 வயசுக்கு மேல இருந்தா, அதுவும் முக்கியமா என்னோட பேர் வந்து 40 வயசுக்கு மேல இருந்தா எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சஜஷன் வச்சிருக்காரு. இப்பதான் வந்து இதெல்லாம் அவருக்கு தோணுதா என்ன? மீனா அவங்க கூடயே வந்து எவ்வளவு படம் நடிச்சிருக்காரு, அவங்க கூட குழந்தையால நடிச்சிருக்காரு, அவங்க கூட பேரா எத்தனை படம் நடிச்சிருக்காரு. ரஜினி அங்கிள், இப்ப அண்ணாத்துல மாமா, இதெல்லாம் நம்மளும் பார்த்துதான் இருக்கோம். ஆனா இப்ப கொஞ்சம் மனசாட்சி தொட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு 40 வயசுக்கு மேல அப்படின்னா யாரை நீங்க சொல்லுவீங்க? 40 வயசுக்கு மேலனா யாரு மிஸ் இருக்கா? இப்ப இருக்கிற எல்லாருமே என்ன ஒரு 35 அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. என்ன மிஸ் அப்டேட்டே இல்லாம இருக்கீங்க? நம்ம எந்திரன் படத்துல ஐஸ்வர்யா ராய் அவங்க 40க்கு மேல தானே. ஓ, நீங்க உலக அழகிக்கு போயிட்டீங்களா? ஆமா, நம்ம தலைவருக்கு உலக அழகி எல்லாம் வந்து அந்த எந்திரன் படத்துல நல்லாதான் இருக்கும் அந்த பேரு. ஒருவேளை அந்த பேர் போடுவாங்க போல இருக்கு. ஒருவேளை தலைவர் அதை ஃபீல் பண்ணி தான் சொல்லியிருக்காரோ என்னமோ எனக்கு டவுட் ஆகுது. அதனால வந்து சன் பிக்சர்ஸ் தான் யோசிக்கிறாங்களாமா, சரி இவங்களை போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் இருக்கு. என்ன தயக்கம்? உலக அழகில அவங்க உலக அழகியா இருந்தா கூட 10 கோடி கொடுத்தாதான் உலக அழகி வருவாங்க. ஓ, அவங்க 10 கோடி கேக்குறாங்களாமா? ஆமா, அவங்களோட பட்ஜெட் அவங்க சொல்லிட்டாங்க. எப்படின்னு தலைவரோட படத்துல வந்து ஹீரோயினுக்கு வந்து கண்டிப்பா அவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி இருக்க மாட்டாங்களா என்ன? ஒதுக்கி இருப்பாங்க. இருந்தாலும் தலைவருக்கும் ஹீரோயினுக்கும் மட்டுமே இவ்வளவு பட்ஜெட் இருந்தா அடுத்த கேரக்டர்ஸ்லாம் ஃப்ரீயா நடிச்சுட்டு போறேன்னா நடிச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் வந்துரும்ல. பாப்போம் யார் நடிக்கிறா அப்படின்ட்டு ஒரு ஈகரா தான் இருக்கு. கரெக்ட் தான். இப்போ எப்படியா இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் நெல்சன், அதுவும் நெல்சன் சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷனா இருக்கு. கரெக்ட் தான். ஏன்னா அவருக்கே ஹியூமர் சென்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். அப்ப ரஜினி நிறைய காமெடி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த மேட்ரிமோனி அது இதுன்னு வந்துட்டு ரொம்ப தெருக்கு தெரு மேட்ரிமோனி திறந்துட்டாங்கல்ல. கரெக்ட் தான். இப்போ முன்னாடி எல்லாம் ஊர்ல ஒரு ஆபீஸ் தான் இருந்துச்சு. இப்ப கையில போன்லயே நம்ம அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்னால எல்லாரும் மெசேஜ் கால்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லேட்டஸ்டா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஒருத்த வந்து அவனுக்கு வந்து ஒரு 54 வயசு இருக்குமா மேம், ஆனா 54 வயசுல இப்ப என்ன பொண்ணு தேடுறான்? அதுதான் 60ஆம் கல்யாணம் பண்றதுக்கா? ஐயோ, 60ஆம் கல்யாணம் பரவாயில்லையே, 14 கல்யாணம் பண்ணிருக்கான் போல. 14 கல்யாணம், அதாவது ஒரு ஒண்ணுத்துல வந்து கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு அப்ளை பண்றது, ஒண்ணுத்துல டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்றது, அந்த மாதிரி உண்மையை மறைச்சு இந்த மாதிரி பண்ணி 14 பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கான். அடக்கடவுளே, எந்த நியூஸ் சேனல்லையுமா காட்டாம இருந்தாங்க? ஆமா, ஏன்னா மாட்டாம எல்லாம் இருந்திருக்கான் அவன். என்ன ஆயிருக்கு, லாஸ்டா இந்த 14ஆவதா ஒரு பொண்ணு பண்ணா பாத்தீங்களா, அந்த பொண்ணு கண்டுபிடிச்சு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு, இவன் இந்த மாதிரி ஃப்ராடு, இனிமே வந்து இவனை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 54 வயசு சொட்ட மண்டை, அவனை பார்த்தாலே தெரியுது இவன் வந்து ஒரு ஃப்ராடு அப்படின்ட்டு. இல்ல இதெல்லாம் கழுவி கழுவி ஊத்துறாங்களே. இது இவன ஒரு பக்கம் தப்பு சொன்னாலும் இத நம்பி வந்து பொண்ணுங்களோ ஏமாறுதுங்களே இந்த பொண்ணுங்கள தான் சொல்லணும். கரெக்ட் தான். 14 கல்யாணம் பண்ணா 14ஆவதா நீங்க மாட்டி விடாதா சொல்றீங்க. அது ரெண்டாவது மூணாவதா இருந்தா மத்தவங்க தப்பிச்சு இருந்திருப்பாங்க. ஆமா. இவன் வந்து என்ன பண்ணுவானா கல்யாணம் ஆயிடுமா ஒரு மாசம் அந்த பொண்ணு கூட இருப்பானா அதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட நகை அந்த திங்ஸ் எல்லாம் சுருட்டிக்கிட்டு போய்டுவானா. இதே வேலையா தெரிஞ்சிருக்கான் ஒரு 14 பொண்ணுக்கும் அதே மாதிரி. இப்போ ஒரு கல்யாணம்ங்கும்போது எவ்வளவு பார்த்து விசாரிச்சு தான கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஓ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா கூட பேரண்ட்ஸ் வந்து தப்பு சொல்ல முடியாது. ஐயோ ஏதோ லவ் பண்ணாங்க அதனால மனசு புடிச்சிருந்துச்சுன்னு. பேரண்ட்ஸ் எங்க போனாங்களா? அதுதான் மேட்ரிமோனில அந்த அளவுக்கு செட்டப் பண்ணிருக்கான் மேம் அவன் கண்டுபிடிக்காத மாதிரி. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு பார்த்ததுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்திருந்தா கூட ஏதோ அனில் அம்பானி மாதிரி வந்திருக்கலாம். ஐயோ மிஸ் நான் ரொம்ப நேரமா இங்கேயே பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் போய் கிளாஸ்ல ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு வந்துடுறேன் ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்குங்கன்னு தெரியல 1 2 தான் என் பேச்சை கேக்குது அந்த மரியாதையை காப்பாத்திக்கணும்ல போயிட்டு வந்துடுறேன். சரி சரி ஏதாவது ஒர்க் கொடுத்துருவாங்க.